Praise the Lord. Glory திருமண ஊழியங்களின் சார்பில் உங்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள். அது ஒரு விதத்திலும் எல்லா விதத்திலும் அது சரிதான். இன்னார்க்கு இன்னார் என்று தேவன் அன்றே எழுதி வைத்திருக்கிறார். அங்கே நிச்சயிக்கப்படுகிற காரியங்கள் கணவனாகிலும் மனைவியாகிலும் எதிர்காலத்திலே குடும்பமாய் அமைய இருக்கிற பிள்ளைகள் கணவன் மனைவியாய் வருவதற்கு முன்பாக எனக்கான ஒரு ஏற்ற துணையை நான் எப்படி இதுதான் எனக்கு ஏற்ற துணை என்று நான் நிச்சயித்து கொள்வது. பரலோகத்திலே சரியானபடி நிச்சயிக்கப்படுகிறது சந்தோஷம். பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்ட காரியங்களில் எனக்கு எப்படி தனிப்பட்ட முறையிலே ஒரு நிச்சயம் வரும் என்கிறதாக அநேகருக்கு கேள்விகள் உண்டு. அதிலும் இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த சிங்கிள் என்று சொல்கிறவர்கள் எல்லாம் முரட்டு சிங்கிள் என்று சொல்லி என்னிடத்தில் தொலைபேசியில் ஒரே நகைச்சுவையாக பேசி கொண்டிருந்தார்கள். என்னுடைய கடந்த 3-4 காணொளிகளையும் தொடர்ந்து பார்த்துருக்கிறார்கள். ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும்பொழுது இவர்களை கொண்டு நான் கட்டப்போகிற என்னுடைய குடும்பத்திற்கு இவர்கள் எந்த விதத்தில் ஏற்ற துணையாக இருப்பார்கள். அடிப்படையாக ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் காஸ்ட், டி ஃபார் டவுரி, இ ஃபார் எஜுகேஷன், எஃப் ஃபார் ஃபெய்த், ஜி ஃபார் ஜீனியாலஜி. இப்போ ஏயிலிருந்து ஜி வரைக்கும் சொல்லிட்டேன். முதல்ல ஏ ஃபார் ஏஜ்னா வயசு வித்தியாசங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சில நேரங்களில் இல்லை பரவாயில்லை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொன்னால் அதெல்லாம் எதுவுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணால் வாழ்க்கை பூரா ஒரே அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போயிடும். அப்போ அதில் ரொம்ப கவனமாக இருக்கேன். இது ஒரு முதல் செய்தியில் பேசிக்கிறேன். ரெண்டாவது, கணவன் மனைவியாக வரப்போகிறவங்களுக்கு முதல்லையே அந்த நிச்சயம் இதுதான் எனக்கு ஏற்ற துணை, ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் பல்ப் எரிஞ்சுது, இல்லைங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையில் நிறைய பேர் விளையாண்டுட்டாங்க, எல்லோரும் ரெண்டு பக்கமும் அவங்க சேர்ந்து தீர்மானம் எடுத்தாங்க, கடைசி வரைக்கும் ஏன் தீர்மானம் என்னென்னு யாருமே கேட்கல, எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னதுக்காக நானும் ஓகேன்னு தலையாடிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொல்லி புலம்பிட்டு இருந்தார். தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இது மட்டும் கிடையவே கிடையாது, உனக்கு எதுவும் காலுக்கு உதவாத ஒரு பொருள்னால் கைட்டி போட்டுடலாம், வாழ்க்கையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது, ஒரு தடவை செஞ்சுன்னா அது வாழ்க்கை பூரா தலைமுறை தலைமுறையும் அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது திருமண பந்தம். பல உறவுகள் பிறக்கும்போதே அம்மா அப்பாங்கிற உறவெல்லாம் கடவுள் உனக்கு ஏற்கனவே கொடுத்து அனுப்பிடுற, இதுதான் அம்மா அப்பா அவங்களாம் உன்னால் தேர்ந்தெடுக்க முடியாது. வாழ்க்கையில் நீ தேர்ந்தெடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு உறவு உனக்கு வரப்போகிற ஏற்ற துணை. ஒருவேளை வரப்போகிற மணமகனாக இருக்கலாம், இல்லை மணமகளாக இருக்கலாம். இதுக்கு பிறகு தான் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுபாடே இருக்குது. கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷம் நீ உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துடுற, அதுக்கு பிறகு எஞ்சி இருக்கிற வாழ்க்கை முழுக்க ஓ வாழ்க்கையை நீ யாரோட பங்கு வச்சுக்க போகிற, நீ யாரோட லைஃப் பார்ட்னர் அப்படின்றாங்க. அப்புறம் பெட்டர் ஹாஃப் அப்படின்றாங்க, இதெல்லாம் ஆங்கில வார்த்தைகள். தமிழ் என்ன அர்த்தம், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாதி, உங்களில் உங்கள் பாதி. அப்போ இது சரியாக மேட்ச் ஆகுமா, பொருத்தம் சரியாக இருக்குமான்னு கொஞ்சம் ஆற அமர பொறுமையாக நிதானமாக யோசிக்கணும். ஆதாம் ஏவாளுக்கு ஒரே ஒரு பெண்ணை தான் உருவாக்கினார். அதுக்கு என்ன பண்ணார், ஒரே ஒரு விலா எலும்பு தான் எடுத்தார். 2-3 எலும்பு எடுத்தாரா, எடுக்கலைல்ல. அப்போ உனக்குரிய இப்போ ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி ஜபிக்கணும், அன்றைய எந்த சரீரத்திலேருந்து என்ன நீர் எடுத்து உருவாக்கினீரோ அதே இடத்துல நான் போய் இணையணும் ஆண்டவரே. வேறு எந்த ஆண்டுகிட்ட போய் உங்கள் வாழ்க்கை பொருந்தினாலும் அது பொருந்தாது, எங்கேயாவது ஒரு இடத்துல இடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் தேவன் சகலவற்றை படைத்தவர், நீ பிறக்கும் முன்னமே உனக்கு தோன்றும் முன்னமே பெயர்களை வைத்தவர். அப்படியானால் அவருக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணை தான். அப்போ நீங்களும் ஒரு பையன் ஒரு மணமகனாக இருந்தால் மணமகளை தேடும்போது, ஆண்டவரே என் உடம்புலேருந்து எடுத்த எலும்பு எதுவோ எக்ஸாக்ட்லியாக அதை கண்டுபிடிக்கிறது தான் திருமண வாழ்க்கையின் மைய வெற்றி, இதுதான் சூட்டபிள். அதில் கூட இருக்கலாம் குறைய இருக்கலாம், நீ எதிர்பார்க்குறது இல்லாமல் இருக்கலாம், அவங்க எதிர்பார்க்குறது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுவெல்லாம் முக்கியம். இந்த உடல்லேருந்து தான் எடுக்கப்பட்ட எலும்பு, இந்த எலும்பு இந்த உடல்லேருந்து வந்துச்சுன்னு இந்த எலும்புக்கும் இந்த சரீரத்துக்கும் பார்த்த உடனே தேவ ஆவியானவர் திருவுளம் பற்றுவாராக. நீங்கள் இந்த இன்டிமேசி வித் காட், தேவனோட இந்த தீர்மானத்தை எடுக்கிறப்ப, இன்றைக்கி கூட ஒரு பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், வாய்ஸ் வேறு நாய்ஸ் வேறு. கல்யாணத்தில்
இந்த வாய்ஸும் நாய்ஸும் அதிகமாக இருக்கும். ஆனால் இதை கேட்டு நீங்கள் குழம்பிடக்கூடாது. சிக்னல் முக்கியம். சிக்னல்னு அவர் என்ன கேட்டார், அந்த இது என்னது நம்ம போகிற ரோட்டில் போகிற இடத்துல ரெட்டு க்ரீனு பச்சை அது சிக்னலான்னு கேட்டார். அந்த சிக்னல் நான் சொல்லலை, நீங்கள் வச்சுருக்கீங்களே செல்ஃபோனு அதில் டவர் சிக்னல் கிடச்சாதானே உங்களுக்கு சரியாக சத்தம் கேட்குது. அதே மாதிரி நீங்களும் தேவனும் பிரசன்னத்தில் சரியாக வந்தால் தான் உங்களுக்கும் தேவனுக்கும். இப்போ நான் சொல்கிற சிக்னல்ன்றது பரலோகத்துலேருந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். அந்த சிக்னலை உங்கள் உடல் உங்கள் ஆவி சரியாக ஆண்டனா மாதிரி கரெக்டாக கத்தர் எக்ஸாக்ட்லி நம்மளை எப்படி நடத்துகிறாரு அப்படின்னு அந்த முதல் பாயிண்ட்டு சரியாக இருந்தால் எல்லாமே சரியாமே. முதல் கோணல் முற்றும் கோணல். நீங்கள் உங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில் முதலாவது வைக்க வேண்டியது என்னென்னா தேவனுடைய சத்தம், ரெண்டாவது தேவனுடைய சித்தம், அதுதான் ரொம்ப முக்கியம். அது சரியாக அமைஞ்சிருச்சு. நாங்கள் நாய்ஸும் கேட்கல வாய்ஸும் கேட்கல, எங்களுக்கு சிக்னல் சரியாக இருக்குது. இல்லை என்ன பிரச்சனைனா மணமகனுக்கு சிக்னல் கிடைச்ச மாதிரி மணமகளுக்கும் சிக்னல் கிடைக்கும். ஆரம்பத்திலே ரெண்டு பேருக்கும் இதுதான் எனக்கு ஏற்ற துணை அப்படி ரெண்டு பேரும் பேசி அது ஆவியில் ஒருமனப்பட்டு ஒரு ஜோம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் பத்து பொருத்தம் பார்க்கணும். இது உலக மக்கள் தான் பத்து பொருத்தங்கள்லாம் பார்ப்பாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பத்து பொருத்தம்லாம் இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு பத்து கட்டளைகள் கொடுத்தாரு, யாரும் பத்து கட்டளையின்படி நடக்கலை. அதை ரெண்டாக மாற்றினார் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ரெண்டாக மாற்றினார். அதுக்கு பிறகும் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு ஒரே கட்டளை தான். பத்து கட்டளைகள் உங்களுக்கு தெரியும் என்னென்னு, அதை தான் இப்போ செய்தியாக பார்க்க போகிறோம். பத்து கட்டளைகள் இல்லை, நீங்கள் ஒரு பத்து குறிப்புகள், பத்து பைபிள் சத்தியம் சொல்கிறேன், அதை சொல்லட்டுமா உலக காரியங்கள் சொல்லட்டுமா? முதல்ல பைபிள் சத்தியம் சொல்லிட்டு அப்புறம் உலக காரியங்களை சொல்கிறேன். எந்தெந்த கணவன் மனைவி பைபிளில் எப்படி அவங்க பொருத்தம் இருந்துச்சுங்கிறத பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். நீங்களும் 25 வயசு வரைக்கும் வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கீங்க, அப்போ உங்கள் வாழ்க்கையில் இது எனக்கு ஏற்ற துணைன்னு அதை தீர்மானிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மென்டல் மெச்சூரிட்டி இருக்கணும். முதல்ல நீங்கள் எடுக்கிற தீர்மானம் சரியாக இருக்கணும், அதுக்கு பிறகு பெற்றோர் எடுக்கிற தீர்மானம் சரியாக இருக்கணும், அதுக்கு பிறகு கர்த்தர் சொல்கிற தீர்மானம் சரியாக இருக்கணும், அதுக்கு பிறகு தேவ ஊழியக்காரர்கள் சொல்கிறது எல்லோரும் சேர்ந்து தான் எடுக்க போகிற தீர்மானம். அப்போ சில விஷயங்கள் சில ஒத்து வராமல் இருக்கும், சில விஷயங்கள் ஒத்து வர்ற மாதிரி இருக்கும். அதை தான் இந்த பத்து காரியங்களில் எது ஒத்து வந்தால் நம்ம கண்டிப்பாக திருமண வாழ்க்கைக்குள்ளே பந்தத்துக்குள்ளே போகலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது காரியமாக ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இணைஞ்சு வர வேண்டியவங்களுக்கு முதல்ல ஆரோக்கியம் சரியாக இருக்குதா? ஆரோக்கியன்றது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தில் ஒரு பொருத்தம், அழகு பொருத்தம் தான் பார்க்குறாங்களே தவிர ஆரோக்கிய பொருத்தம் பார்க்குறது இல்லை. சரீர அழகு, ஆத்மாவில் இருக்கிற அழகு, ஆவிக்குரிய அழகு, இதில் என்ன முக்கியம், கண்ணால் தெரிகிற இந்த அழகெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் பார்க்க முடியாத ஒரு ஆரோக்கியம் இருக்குதா, அதுதான் முக்கியம். இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு யாருக்கெல்லாம் வந்துச்சு, யாருக்கெல்லாம் வரல, என்னென்ன வியாதிகள் இருக்குது, தொற்று வியாதி இருக்குதா, தொற்றாத வியாதி இருக்கான்னு இனிமேல் ஒருத்தங்களை பார்க்கும்போதே ஆயுள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது தீர்காயுசாக இருப்பாங்க அப்படின்னு வாழ்த்துறாங்கல்லப்பா, அதுக்கேற்ற மாதிரி முதல்ல சரீர தோற்றமும் ஆத்ம தோற்றத்தையும் பார்க்கணும். என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் சிப்புரால் ஒரு கருக்கான கல்லை எடுத்து, பைபிளில் சொல்கிறேன் யாத்திராகவும் 4:25 வசனத்தில் நான் படிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது சிப்புரால் ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவள் கால்களுக்கு முன்பாக இருந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றான். இது என்ன இடம் என்ன சப்ஜெக்ட்னு என்னால் விலாவாரியாக சொல்ல முடியாது, ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன். மோசையே தேவன் ஊழியத்துக்கு அழைத்தார், அவர் ஊழியத்துக்கு வந்தார். வரும்போது அவர் விருத்த சேதனம் இல்லாமல் ஊழியத்தில் பிரமாணத்தை கடைபிடிக்காமல் ஊழியத்துக்கு வந்தப்போ பயந்துடாதீங்க, தேவனே அவரை கொல்ல பார்த்தான்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ டக்குன்னு கர்த்தர் ஏண்டா நம்ம வீட்டுக்காரர் மேலே கோபமாக இருக்காரு, மோசை மேலே கோபமாக இருக்கான்னு இவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ஒரு கல்லை எடுத்து இந்த அம்மா விருத்த சேதனம் பண்ணி இவர் இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால். இதிலேருந்து முதல் பொருத்தம் என்னன்னா, ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு உயிருக்கு ஆபத்தாக இருக்கிற சமயத்தில் அது எப்படினாலும் சரி உன் உயிரை காப்பாற்றி கொண்டு வருவேன். ஒரு பெண்ணுக்கு பேறுகாலன்றது பெரிய விஷயம். அந்த நேரத்தில் அவள் செத்து பிழைக்கிறா, அப்போ கணவன் அவன் பண்ணுற ஜபத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் உன்னுடைய ஆயுள் நம்ம ரெண்டு பேருக்கும் கடவுள் தீர்காயுசை கொடுப்பார். இங்கே பாருங்கள், இந்த உதாரணம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், என்னால் சொல்லாட்டி போனாலும் நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோசையே தேவன் கொல்ல பார்த்தான்னு போட்டிருக்கு, நல்லா ஃபைபிளை ஃபுல்லாக படிங்க, நான் ஒரு வசனம் தான் சொல்லுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க.
அப்போ ரெண்டு பேருக்கும் ஆயுள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஆரோக்கியம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாழ்நாள் முழுக்க நான் சிக்காலியை கட்டிட்டேன்னு சொல்லி என்கிட்ட ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருந்துச்சு. எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா, நீ முதல்லையே யோசிக்கணும், யாரும் எங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கலையே சொல்லியே நாங்கள் இப்போவாது தெரிஞ்சு இனி ஆயுள் ரேகை அதாவது தீர்காயுசுன்னு சொல்கிறாங்கல்ல ஆரோக்கியத்தோட கண்டிஷனை பார்த்த உடனே கண்டுபிடிங்க. ஆள் நல்லா ஜானியாட்டிக் ஃபிகராக இருப்பார், நல்லா வாட்டர் சட்டமாக இருப்பார், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்டால் கூட தப்பு இல்லை. ஆனால் ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் பாயிண்ட் அதுதான். அதுக்கு சிப்புரால் மோசே அந்த உதாரணத்தை சொன்னேன். ரெண்டாவது முக்கியமான ஒரு காரியம் யாக்கோபு ராகேல். யாக்கோபுக்கு சொந்தக்கார பொண்ணு தான், ராகேல் மேலே அவ்வளவு உயிர் நேசம். முதல்ல ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சார், அவங்க மாமனார் ஏமாற்றி மூத்த பிள்ளையை கட்டி வச்சுட்டார், அக்காவை கட்டி வச்சுட்டார். ஆனாலும் ரெண்டாவது பிள்ளைய கட்டுவேன் அப்படின்னு நின்று 14 வருஷம் ஒரு பொண்ணுக்காக வேலை செய்யணும்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த அன்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும், எவ்வளவு காலங்களானாலும் உறுதியான அன்பு நிலையான அன்பு அறுக்கில் உடையில் ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அதில் என்ன வசனம் போட்டுருக்குதுன்னா ராகேலுக்காக யாக்கோபு வேலை செஞ்ச அந்த 14 வருஷம் அவனுக்கு கொஞ்ச நாட்களை போல் தோன்றிற்று. நீங்கள் ஒருத்தங்க மேலே அன்பு வச்சிங்கன்னா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எவ்வளோ காத்திருந்தாலும் அந்த அன்பு கொஞ்சம் வருஷங்களாக தெரியாது, கொஞ்சம் நாட்களை போல் இருக்கும். கத்துற ஆசீர்வச்சாருன்னா 24 மணி நேரமே ஒரு நொடியில் போன மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அடுத்து என்ன செய்கிறது அடுத்து என்ன செய்கிறது ஒரே லைஃபே போரிங்காக இருக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் சரியானபடி கத்துற செயலாக்கம் இல்லைன்னு அர்த்தம். அன்பு இருந்து கணவன் மனைவி பேச தொடங்கினாங்கன்னா ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க, ஆனால் ஒன்றுமே பேசாத மாதிரி தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிகிட்டே இருந்திருப்பாங்க, ஆனால் அந்த அன்பு என்ன செய்யும்னா எல்லாத்தையும் மறக்க பண்ணும். ஸோ இதுதான் ராஜரீக பிரமாணம். நான் சொன்னேன்ல 10 கட்டளைகள் அப்புறம் 2 கட்டளை 1 கட்டளை ஆக்கினான்னு. இன்றைக்கி தேவன் மனுஷனாகிய நமக்கு அவர் வச்சுருக்க ஒரே கட்டளை ராஜரீக பிரமாணம் அன்பு. அதை போட்டு குழப்பி வச்சுருக்காங்க உலக மக்கள். அன்புன்னு சொன்ன உடனே நான் சொல்கிறது தேவனுடைய அன்பு, அன்கண்டிஷனல் லவ். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார், நம்மகிட்ட இருக்கிற வழிகளையும் பாரங்களையும் ஏற்றுக்கிட்டார். அப்போ நீ ஒரு பொண்ணை பார்க்குறப்ப இந்த பொண்ணுக்காக செத்தாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணுக்காக எவ்வளோ கிரையை கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளைக்காக எவ்வளோ வழி தாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு பொண்ணுக்கு பையன் மேலேயும் பையனுக்கு பொண்ணு மேலேயும் நிறைய நேரத்தில் பிரச்சனையும் என்னென்னா அந்த ஒருதலை காதல்னு சொல்கிறாங்கள்ல ஒன் சைடு லவ் ரொம்ப நாள் ஓடாது, ஆனால் ரெண்டு பேருக்குமே அந்த லவ்வில் ஓரளவுக்காவது ஒத்து வருதா அப்படிங்கிறத கவனமாக கவனிச்சிக்கணும். யாக்கோபு ராகில் இது நல்ல ஒரு வேத உதாரணம். அன்பான கத்துடைய பிள்ளையே 3வது ஒரு உதாரணம் இருக்குது, அது ரொம்ப ஆச்சரியமான உதாரணம். அது என்னென்னா எப்போவுமே சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க, சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல உழைப்பு சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சில பொண்ணுங்க வரும்போது அதுங்க சீதனை கொண்டு வருதோ கொண்டு வரலையோ, ஆனால் அந்த பிள்ளைங்களை நீங்கள் கட்டினீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் செல்வ சீமானாக இருப்பீங்க. என்னப்பா அப்படி பார்க்குறீங்க, உண்மையாக தான் சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறேன். அதுக்கு வசனம் என்ன போட்டிருக்குன்னா எலிசா கேயாசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிற அந்த ஸ்திரியை பார்த்து கேட்குறாரு. சூனேமியாள்கிற ஸ்திரி 2 ராஜாக்கள் 4:13 அதில் அந்த அம்மா சூனேமியாள் அப்படிங்கிற அந்த அம்மா அது சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா ஐயா எனக்காக நீங்கள் ராஜாக்கிட்டேயோ சேனாதிபதிகிட்டையோ யார்கிட்ட எந்த ரெக்கமெண்டேஷனும் வேண்டாம், என்னை தேவன் இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு நடுவில் எப்படி தெரியுமா வச்சுருக்காரு, சுகமாய் குடியிருக்க பண்ணியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுகமாக குடியிருப்பீங்க. ஸோ மனுஷன் வேலை செய்கிற இடம் கூட அப்பமாக மாற்றிக்கலாம், வீடு அடிக்கடி மாற்றிக்கிட்டு தான் நல்லாயிருக்காரு. வீடுன்றது என்ன தெரியுமா, நினைவுகள். வீடுன்றது என்ன தெரியுமா, உணர்வுகள். வீடுன்றது என்ன தெரியுமா, அது மகிழ்ச்சி. ஹோம், ஸ்வீட் ஹோம் வாங்க. அவள் வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அந்த வீட்டை வீடாக மாற்றுறது ஒரு பெண், ஏன்னா புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அப்போ அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே குடும்பத்தை கட்டுற பக்குவம் இருக்குதா. இப்போ ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறோம்னா அவங்களுக்கு எல்லாம் அடிப்படை தகுதி பார்ப்போம்ல. இப்போ ஒரு செக்ரட்டரிஸ் கோர்ஸ் எடுக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்குதா, இல்லை என்ன என்னென்ன தெரியும், ஃபோன் சரி அட்டன் பண்ணுவாங்களா, இதெல்லாம் இருந்தால் தானே அந்த வேலைக்குரிய தகுதி. அதே மாதிரி குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு பொண்ணை கொண்டு வரோம்னா அது ஃபோட்டோவுக்கு அழகாக இருக்கான்னு பார்க்கக்கூடாது,
எதுக்கு அழகாக இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல சமைக்கிறதுக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்கு, நாலு பேருக்கு மத்தியில் கௌரவமாக கொண்டு போகிறதுக்கு, உணர்ச்சிகளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்குமா இந்த பிள்ளை? இன்றைக்கி நீ கையில் காசு பணம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்காங்களே, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நாராயணமூர்த்தி அப்படின்னு சொல்கிற ஒரு கம்ப்யூட்டர் இதில் ஒரு பெரிய டாப் மோஸ்டில் இருக்கிற அவருடைய மனைவி, அவர் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப வலையில் கட்டி கொடுத்து ஒரு 10,000 ரூபாய்க்கு தான் முதல்ல அந்த ஐடி கம்பெனி தொடங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி அது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அப்போ இவங்க செல்வத்தை உண்டாக்கும்படியாக புருஷன் நொடிச்சு போய் நிற்கிறப்ப, சரி இங்கே உங்கள் அதாவது கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் காசு கணக்கு பார்த்து அதில் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது செல்வத்தை உண்டாக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தங்க உழைப்பில் கஷ்டத்தில் பரவாயில்லைங்க நம்ம வருவோம் நல்லா வருவோம் அப்படின்னு செல்வத்தில் சகல சலக்கரணையோடு யாரை உபசரித்தாலும் சில பேருக்கு காசே இருக்காது, ஆனால் ரொம்ப ரிச்சாக தெரியுவாங்க. வீடு, அவங்க அமைப்பு, அவங்க தோட்டத்தெல்லாம் பார்த்தா கோட்டீஸ்வரங்க மாதிரி இருப்பாங்க. அதை தான் பவுல் சொல்கிறாரு, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னாலும் நாங்கள் ஐஸ்வர்யவான்களைப் போல தேவன் எங்களை காண்பிக்கிறார், விளங்க பண்ணுகிறார். அவள் ஒரு பொண்ணை பார்த்ததும் முகத்தில் ஐஸ்வர்யம் இருக்கணும், பேச்சில் ஒரு ஐஸ்வர்யம் இருக்கணும். நிறைய பிள்ளைங்க சீன் காட்டும், அது உங்களுக்கு தெரியும், இது சீன் காட்டுதுங்களா இல்லை நிஜமானுமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமானு உங்கள் உள்ளுணர்வு தெரியும். அதே மாதிரி தான் பையனும், ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவன் ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கலாம், ஆனால் அவனை தேசத்து மூப்பர்களோடு உட்கார வைக்கணும். அன்றைக்கு ஒருத்தர் சொன்னார், என் வீட்டுக்காரியை நான் போய் கைப்பிடிச்ச நேரம் இன்றைக்கி நான் பெரிய ராஜா மாதிரி இருக்கிறேங்க. எஸ் உங்களை இந்த வீட்டுக்காரனை சபையிலும் சமுதாயத்திலையும் நான் கொண்டு போய் பெரிய உயர்ந்த இடத்துல வைப்பேன் அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு வரணும். தொழில் ரீதியாக முன்னுக்கு வர்றது ஆண்களுடைய வேலை, ஆனாலும் அதோடைய வெற்றிக்கு முதுகெலும்பாக இல்லை, மொத்த எலும்பாகவுமே ஒரு பெண் இருப்பாளானால் அது ஆசீர்வாதம். நீங்கள் இருங்கன்னு சொல்லலை, இப்படிப்பட்ட பொண்ணுலாம் எங்கே பாஸ்டர் கிடைக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்காத, பார்த்தோடனே தெரியும் அவங்க வளர்ப்பு முறை, பார்ன் அண்ட் பிராட்டப் வளர்ப்பு முறையை பார்த்ததுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆதியாகமம் 26:8 ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காலோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். கவனிங்க, ரெபேக்காலும் ஈசாக்கும் அத்தனை வயசில் ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா? அந்த காலத்தில் என்ன விளையாட்டு விளையாண்டாங்கன்னு தெரியல, ஆனால் விளையாடினாங்க, ப்ளே பண்ணாங்க. அப்போ அது ரொம்ப முக்கியம், நகைச்சுவை உணர்வு முக்கியம், ஆரோக்கியமாக ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறப்ப உடற்பயிற்சியை கூட குடிக்குது. நிறைய நேரத்தில் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், வெளியில் அவுட்டிங் போகலாம். அவுட்டிங் போகிறப்ப ரெண்டு பேரும் நல்ல உடற்பயிற்சிகளை பண்ணலாம், நிறைய விளையாட்டு விளையாடலாம், நிறைய சேர்ந்து ஷெடியூல் காக்க விளையாடலாம். என்னென்ன விளையாட்டுகள் இருக்கோ எல்லா விளையாட்டும் இது ஃபிசிக்கல் விளையாட்டு. அப்புறம் ஆத்மாவில் எப்படி விளையாடலாம் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஒரு பாண்டேஜ் வச்சுருக்கோம்னா ரெண்டு பேருக்கும் ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கணும். இதை பற்றி நான் நிறைய மெசேஜ் பேசியிருக்கிறேன். நகைச்சுவை என்பது காயப்படாமல் காயப்படுத்தாமல், நிறைய பேர் கணவன் மனைவியை ஜோக் பண்ணுறேன்னு பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப கொச்சைப்படுத்திடுவாங்க. அப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில் விளையாட்டு தான் இருக்கணுமே தவிர நகைச்சுவை ஒன்று இருக்கணும். எந்த பொண்ணுக்கு நிறைய பையன்களை பிடிக்கும்னா, நல்ல நகைச்சுவை உள்ள பொண்ணை பையனுக்கும் பிடிக்கும், பையன்கிட்ட நகைச்சுவை உணர்வு இருந்துன்னா பொண்ணுக்கும் பிடிக்கும். அது இருக்கான்னு பாருங்கள். நகைச்சுவை உணர்வு இருந்துச்சுன்னா எந்த நேரத்துலேயும் அவங்க வாழ்க்கையில் நொடிஞ்சு போகாமல் அது அவங்க நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரும், அவங்க நல்லா நம்மளை சந்தோஷமாக சிரித்து கொண்டு வந்துடுவாங்க. ஈசாக்கும் மனைவியாகிய ரெபேக்காலும் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போ விவாகம் மஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரியே விவாகம் சரீரத்தில் நான் உன்ன சந்தோஷப்படுத்துவேன், நீ என்ன சந்தோஷப்படுத்துவோம், ரெண்டு பேரும் ஒழுங்காக ஒருத்தங்களை ஒருத்தங்க நல்லா சந்தோஷப்படுத்தி ரெண்டு பேருமே மகிழ்ச்சி அடைஞ்சு பூரிப்பாயிட்டா, ஃபுல் திருப்தி ஆகிட்டா, அதுக்கு பிறகு வாழ்க்கையில் வேறு சந்தோஷமே வேண்டாம், அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். எல்லாத்துக்கும் பிறகு இன்னொரு வசனம், எஸ்தர் 8:16, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. யாரால? எஸ்தரால். அவங்க வந்து கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான், அவங்க சித்தப்பாவில் தான் வளர்க்கப்பட்டாங்க, ஆனால் ஒரு தேசத்துக்கு ராணியாக வந்தாங்க. வந்துட்டு பிறகு தான் சமுதாயத்துக்கு ஒரு தேவைன்னு வர்றப்ப உபவாசம் எடுத்து செத்தாலும் சாவரன்னு ராஜ சமூகத்தில் துணிஞ்சு போய் நின்று உத்தரவு வாங்கி சகலத்தையும் மாற்றினாங்க. பிலாத்துவோடைய மனைவி பார்த்திங்கன்னா அந்த நீதிமானம் ஒன்றும் செய்யாதுன்னு உட்காருக்கிற சொல்லி அனுப்புவாங்க. அப்போ நிறைய பொண்ணுங்க தான் வரப்போகிற கணவனுக்கு பின்னுக்கு வரப்போகிற ஆபத்துக்களோ
இல்லை நல்ல விஷயங்களோ, அவங்க ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் உடையவங்களாக இருக்கணும். இப்படி போப்பா, இப்படி போகாத, இப்படி இவங்க சொல்லுவாங்க, இவங்க கேட்க மாட்டாங்கிறாங்க, கேட்கல, அதெல்லாம் இல்லை. ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு தீர்க்க தரிசன ஆவி இருக்கணும், அந்த ஜப ஆவி இருக்கணும். அது இருந்துச்சுன்னா அந்த பொருத்தம் சரியான ஒரு பொருத்தம், அது ரொம்ப முக்கியம். சமுதாயத்தில் இந்த பொண்ணால் ஒரு பெரிய, சில பேர் எப்படின்னா எல்லா உறவுகளையும் அணைச்சி பிடிச்சி கொண்டு வருவாங்க. ஒரு சின்ன வீட்டில் ஒரு ஒரு குறிப்பிட்ட வீடு பால் காய்ச்சி அதாவது வீட்டுக்குள்ளே குடி போகிறதா இருக்கும், பார்த்திங்கன்னா எல்லா அக்கம் பக்கம் எல்லாரையும் கொண்டு வந்துடுவாங்க, அணைச்சி பிடிச்சி எல்லாரோடைய அன்பாக பழகுவாங்க. ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி உறவுகளை கட்டி பிடிச்சி அணைச்சி கொண்டு வரணும். ஆணி வேறாக இருக்கிறது கணவனுடைய உறவு, சல்லி வேறு ரொம்ப முக்கியம். அப்போ சுற்றி சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளையும் பில்ட் பண்ணி சமுதாயத்தில் அந்த பெண் ஒரு எஸ்திரை போல, இது வந்தாலும் சமுதாயத்தில் கெத்தாக இருக்கணும். இந்திரா நொய்யி அதை பற்றி சொல்லுவாங்க. வேர்ல்டுலேயே எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் ஆம்பளைங்க மட்டும் இல்லை, பெண்கள், நம்ம சென்னையிலேருந்து போன அநேக பெண்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டாப் மோஸ்ட் லெவலில் இருந்தாங்க. இந்திரா நொய்யின்னு அந்த பெண்மணி மட்டும் இல்லை, நிறைய பெண்மணிகள் நம்முடைய தேசத்துலேருந்து எழும்பி போய் சமுதாயத்துக்கு பிரயோஜனமாக இருந்திருக்காங்க. நீங்கள் நேசிக்கிற ஒரு பொண்ணு, நீங்கள் கட்ட போகிற பொண்ணு சமுதாய காரியங்களில் எப்படி இருப்பாங்க? பாஷா இதெல்லாம் இவ்வளோவா யோசித்து பார்த்தா பார்க்குறது இது வரைக்கும் இல்லை. இதெல்லாம் மைண்டில் போட்டுக்கோங்க. ஒரே நாளில் போய் இந்த மைக்கை கொண்டு இன்டர்வியூவில் பண்ண மாதிரி நீங்கள் சமுதாயத்தில் எப்படி இருப்பீர்கள்? நீங்கள் விளையாடுவீர்களா? நீங்கள் நகைச்சுவையாக இருப்பீர்களா? இப்படி எல்லாம் 10 கேள்வி கேட்டு 10 பொருத்தம் பார்க்குறது இல்லை. உலக மக்கள் ஜாதக பொருத்தவங்களும் 10 கட்டம் போய் பார்ப்பாங்க. நம்ம 10 கட்டம்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்கிறத பொண்ணுங்களுக்கு முன்னாடியே தெரியணும், பையனுக்கு முதலே தெரியணும். இப்போ பொண்ணுங்க இந்த பிராண்ட் எடுத்தால் நான் ட்ரெஸ் எடுப்பேன், இந்த சைஸ் தான் எடுப்பேன், இந்த கலர் தான் எடுப்பேன்னு ஒரு கிளாரிட்டி ஆஃப் லைஃப் இருக்குது. அதே மாதிரி பெண்ணை சூஸ் பண்ணுற முடியும், பையனை சூஸ் பண்ணுறதுக்கு முடியும் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. பவுலுக்காக கழுத்தை கொடுக்க போனாங்க. பைபிளில் எங்கே போட்டிருந்தாலும் ஆக்கில்லா தனியாக பிரிஸ்கில்லா தனியாக இருக்காது, அதாவது அந்த ஆணுடைய பேரும் பெண்ணுடைய பேரும் சேர்ந்து தான் போட்டிருக்கோம். ஒரு 4-5 இடத்துல ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வரும், 5 இடத்துல 2 பேரும் சேர்த்து தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க ஊழியத்தை கட்டி எழுப்புவாங்களா? அதை பார்க்கணும். ஒரு பொண்ணை பார்க்குறப்ப இந்த பொண்ணு சுவிசேஷம் அறிவிக்குமா? ஒரு ஊழியத்தை, தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்கு இந்த பொண்ணு உறுதுணையாக நிற்குமா? இல்லை கடைசி வரைக்கும் எனக்கு அழைப்பே இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுமா? அதை கொஞ்சம் பார்க்கணும். இந்த சில பேர் எப்படின்னா, ஆண்டவர்களை அழைச்சாலும் அழைக்கலைனாலும் நான் அறை கட்டி கொண்டு போய் இந்த கனமான ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு அவங்க அவங்களால் முடிஞ்ச ஊழியங்களை செஞ்சு ஊழியங்களை கட்டி எழுப்பணும். நீங்கள் நிறைய சபைகள் கட்டப்படுறதுக்கு, நிறைய ஊழியங்கள் கட்டப்படுறதுக்கு, நிறைய மிஷினரிகள் வாழ்க்கையில் மிஷினரிகள் படுற கஷ்டத்தை விட மிஷினரிகளுக்கு மனைவியாக போகிறாங்களே அவங்க படுற கரையும் அதை விட பெருசு. அவங்களுக்கு அங்கீகாரம் கூட கிடைக்காது, ஆனாலும் அவங்க கர்த்தருக்காக சகிக்கிறாங்கல்லப்பா, அந்த ஒரு பிரிஸ்கில்லாவை போல இருப்பாங்களா? நீங்கள் பிரிஸ்கில்லா வந்தால் இவர் ஆக்கில்லாவை போல இருப்பாரா பாருங்கள், ஆக்கில்லா வந்தால் பிரிஸ்கில்லாவை போல இருப்பாங்களா பாருங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியம். ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கணும். ஆண் பெண் உறவுன்னு சொன்னாலே அதில் சொல்ல முடியாத ஒரு ஈர்ப்பு. அந்த உலகத்தில் வந்து இனக்கவர்ச்சிமாங்க, அது வாலிபத்தில் வரும். நான் சொல்கிறேன், அந்த இனக்கவர்ச்சி சொல்ல ஒரு ஈர்ப்பு ரெண்டு பேருக்குமே அப்படியே ஒரு அப்படியே காந்த மாதிரி இழுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு கணவன் மனைவி வந்து ரொம்ப சண்டைங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் 10 நாள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்கன்னு சொன்னேன். உடனே திரும்ப அந்த அம்மா அங்கே வந்து பாட்டு பாடுது, உயிரான இயேசுன்னு. என்னம்மா இன்றைக்கி ஒரு மாதிரி வித்தியாசமாக பாடுறீ என்ன? இல்லைங்க, பிரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி சேர்ந்துரு. சேர்ந்துருந்தாலும் சண்டை யாருக்கு, பிரிஞ்சிருந்தாலும் சொன்னால் சரி விட்டு விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. உட்காந்து பேசி எதெல்லாம் ஏற்றுக்கணுமோ அதெல்லாம் ஏற்றுக்குங்க, ஏற்றுக்க முடியாது திருத்திக்கிங்க, மாற்றிக்கிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாண வாழ்க்கையில் நான் மாற்றுறேன் திருத்துறேன் அப்படின்னு போவாங்க. அதுதான் ரொம்ப தப்பு. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை. நிறைய பேருக்கு கைப்பிடிச்சி கொடுக்கும்பொழுது நான் சொல்கிற ஒரு வசனம், அந்த வசனத்தை ஒரு பொண்ணை பார்த்தவொடனே நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கே அந்த குறிப்பு புரிஞ்சிடும். ஏன்னா பாட்டியாகிய லோபிஸால் ஐக்கினியால் அவங்க மூலம்தான் அடுத்தது தீமத்தை வந்தார். அப்போலாம் இந்த பொண்ணுக்கிட்ட கையை பிடிச்சோம்னா வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், மரணம் பிரிக்கும் வரை, இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை, இது எல்லா ஆப்ஸ்டக்கிள்ஸும் நிற்குமா? இதை கையை பிடிச்சா இது வாழ்க்கையை ஹோல்டு பண்ணுமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நீங்கள் மனசில் நிதானிச்சிங்கன்னா, இப்போ இருக்கிற எல்லா பையங்களுக்கும் ஐயோ எல்லாம் மண்டபெருத்த மகராசன் தான்,
பொண்ணுங்களும் மண்டபெருத்த மகராசிங்க தான் அப்படின்னா என்ன மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா எல்லாம் நிறைய ஞானம் அறிவு இருக்கும் அவங்களுக்குன்னு வர்றப்ப கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா இதை நல்லா காதில் கேட்டுக்கிட்டாங்கன்னா ஓ இப்படிலாம் இருக்குது. அப்போ அன்றைக்கி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க, பொண்ணுக்கிட்ட பையன்ட்டையும் பேசுங்கம்மா அப்படின்னா என்ன பேசுகிறது என்னையே கேட்குறாங்க. அப்போ ஒரு பையனை பார்த்தா ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி பேசணும் என்ன பேசணும் என்னென்ன பாயிண்ட் பேசணுங்கிறதுக்கு இந்த ஒளிநாடாவை நல்ல நாலஞ்சு நேரம் போட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட பேசிப்பார். அப்போ உன்னுடைய மனநிலையும் அவருடைய மனநிலையும் ஒத்து வருதான்னு பாரு, கண்டிப்பாக ஒத்து வரணும். அது ஒரு பொருத்தம். அதுக்கு பிறகு கடைசியாக ஒன்று இருக்குது, அது என்னென்னா சிம்சோனின் தாய் 10வது பொருத்தம், நியாயாதிபதிகள் 13:23 அவன் மனைவி கட்டர் நம்மை கொன்று போட சித்தமாக இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார், இவைகளெல்லாம் நமக்கு செய்திருக்கவும் காண்பிக்கவும் மாட்டார். அதனால் அந்த சிம்சனுடைய அம்மா அவங்க கணவனை பார்த்து சொல்கிறாங்க, நம்ம பலி செலுத்தணும், கட்டர் அற்புதமாக வந்து இறங்கி வந்தார், அப்படி இருக்கும்போது ஏங்க அப்படி செத்து போகிறேங்கிறீங்க எப்பவும் இப்போ பொதுவாக ஆண்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ரொம்ப வீரம் பேசுவாங்க டப்புன்னு உடஞ்சிடுவாங்க, பொண்ணு அடிக்கடி கொஞ்சம் அழுகிற மாதிரியும் பலகீன பாண்டமாக இருக்கும் ஆனால் அது உடையவே உடையாது, ஸ்ட்ராங். பெண்கள் பேச்சுக்கு தான் பைபிளில் பலகீன பாண்டம். இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஆத்தாடி எப்பேற்பட்ட பலமான பாத்திரத்தையும் உடைக்கிற பலமுள்ள பாத்திரங்களாக கட்டரே மாற்றிருக்காரு. அதனால் இது பலகீன பாண்டம் நம்மளை ஏமாற்றக்கூடாது. ரொம்ப முக்கியம் என்ன, பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா 4 பேர்த்துக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு பேசுனா அவங்களுக்கு சரியாகிடும். ஆண்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க, உட்காந்து மேலே பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே இந்த பொண்ணுங்க இவர் யாரையோ நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். எப்போவும் ஆண் தன்னுடைய பிரச்சனையை தானே தீர்க்க முயற்சி பண்ணுவான், அமைதியாக இருப்பான், அவனுக்கு பிரச்சனை இருக்குது. இந்த பையன் கொஞ்சம் அமைதியாக இருக்காரு, பேசவே மாட்டேறாருன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பேசாமல் விட்டுட்டா அவரே பிரச்சனையை தீர்த்துட்டு அப்புறம் போய் அவன் மனைவிட்ட போய் எனக்கு இந்த பிரச்சனை அந்த கொஞ்சம் பணம் தேவை இருந்துச்சு அதுக்காக தான் கொஞ்சம் யோசிச்சேன், இல்லை 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 வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை மறைக்கிறதுக்காக நீ என்கிட்ட சொல்கிற அப்படின்னு பேசக்கூடாது. அவள் இறுதியும் புருஷனே நம்பும், வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் நம்பணும், அது ரொம்ப முக்கியம். நம்பி நம்பிதாங்க இல்லை இல்லை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் தப்பான கதைகளை கேட்டு கேட்டு தப்பான சிந்தனை உடையவர்களாக இருக்காதிங்க. இங்கே சிம்சனுடைய தாயார் அவங்க கணவனை தட்டி எழுப்புகிறாங்க, தேவனுடைய நாமம் அற்புதம். அப்போ அந்த அம்மா தான் சிம்சனை பெற்றெடுத்து வளர்த்து ஒரு பெரிய அற்புதமாக கொண்டு வந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளையே 10 பொருத்தம் ரொம்ப முக்கியம். ரெண்டு பேருடைய மனசளவில் ஒத்து போகிறாங்களா, ஆத்மாவில் ஒத்து வராங்களா? நான் பைபிள் உதாரணங்கள்லாம் சொல்லிட்டே வந்தேன், இது உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதெல்லாம் கவனமாக கேட்காம அந்த காலத்தில் எதுக்குமே வீடியோஸ் கிடையாது, யாரும் சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை, எல்லாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு கண் போன போக்கில் போய் கால் போன போக்கில் உழுந்து அடிபட்டு காயப்பட்டாங்க. இனி வருகிற கல்யாணங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் 90% வராது. ஏன்னா எல்லோரும் நல்லா அறிவுபூர்வமாக ஆவிபூர்வமாக யோசிக்க தொடங்கிட்டாங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கை முழுக்க நீங்கள் மங்களகரமான உத்தரவோடு மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? ஆமாம்ப்பா, இது கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சோஷியல் மீடியாவை பற்றி ரெண்டு பேருமே பேசிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி சோஷியல் மீடியாவிலலாம் கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. இப்போ அப்படி கிடையாது, சமூக வலைத்தளங்களில் கல்யாணத்துக்கு பிறகும் நான் டிக்டாகில் நடிப்பேன்னு ஒரு பொம்பளை பொண்ணு சொல்லி பெரிய பிரச்சனை. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க பரவாயில்ல, இந்த வயசில் தேவையாங்க அந்தம்மா, இது எனக்கு என்ன வயசாச்சு, நான் எந்த வயசுலையும் இந்த மாதிரி ஆடுவேன் பாடுவேன்னு சொல்லுது. இதெல்லாம் என்னுடைய இதெல்லாம் பொழுதுபோக்குங்குது. அப்போ பொழுதுபோக்குன்னு வாழ்க்கை வந்து பொழுதுபோக்காகிடக்கூடாது 4 பேருக்கு மத்தியில். அப்போ குடும்பன்றது வித்தியாசம். அப்போ சோஷியல் மீடியாவில் ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அவங்கள ஒருத்தங்க ஒருத்தங்க ஒப்பீனியன்ஸை கேட்டு கருத்துக்களை பரிமாறுறது ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப பெரிய முக்கியம், ரெண்டு குடும்பங்கள்லையும் நல்லா ஒத்து போக முடியுமா? ரெண்டு குடும்பங்கள்லையும் நம்ம உன் குடும்பத்தை பற்றி நான் பேச மாட்டேன், என் குடும்பத்தை பற்றி நீ பேசாத, நம்ம குடும்பத்தை பற்றி நாம் பேசுவோம் அப்படிங்கிற அளவில் ஒரு குடும்ப அமைப்பை உண்டாக்கிட்டால் அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். வேலை நிறைய பேருக்கு என்னென்னா பொண்ணுங்களுக்கு கூடவே வீட்டுக்காரர் இருக்கணும், ஆனால் பணமும் வேணும். அவர் வேலைக்கு போகாமல் எப்படி பணம் வரும்? இப்போ பெரிய பணக்காரன் விட்டு பிள்ளைங்கன்னா அப்பா அம்மா நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க, ரெண்டு பேரும் டெய்லி உருசத்துலேயே வாழ்க்கை ஃபுல்லாக இதாக போயிடலாம். இது அப்படி இல்லையே, காலையிலையும் சாயங்காலமும் அவர் வேலைக்கு போகணும். உங்கள் வேலை எப்படி, பொண்ணோட வேலை எப்படி, அவங்க ரெண்டு பேருடைய வேலை காரியங்களை எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது.
கடவுளை பற்றிய பார்வை, ஒரே சபை ஒரே விசுவாசி, இவர் ஸ்பிரிச்சுவல் ரொம்ப அதிகமாக இருப்பார், இது ஸ்பிரிச்சுவலாக இருக்காது, இல்லை இது ஸ்பிரிச்சுவலாக இருக்கும், அவர் தம்பி ஸ்பிரிச்சுவலாக இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரு ஆமீன் போட்டு போகிறேன் என்னை ஆளை விடு அப்படிம்பார். அதாவது ஸ்பிரிச்சுவல் ஒத்து வருமானு நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலே பொறுப்புகளை ரெஸ்பான்ஸ்களை எடுத்துக்கணும். கல்யாணத்துக்கு பிறகு நான் என் தங்கச்சியை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அப்போ ஆமாம் சரி, அப்போ அதுக்கு அந்த மாதிரி எனக்கு கடன் இவ்வளோ இருக்குது, எஜுகேஷன் லோன் இவ்வளோ வாங்கிட்டேன், அந்த லோனெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு நான் அடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பண விஷயங்களையும் தெளிவாக பேசிக்கணும். ரெண்டு பேரும் குடும்பங்கிற அமைப்பை ஏற்கனவே பார்த்துருக்கிறதுனால நம்ம புதுசாக உண்டாக்குற குடும்ப அமைப்பை எப்படி கட்டணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு, ரெண்டு பேர் தானே குடும்பத்தை கட்ட போகிறீங்க, அப்போ வீட்டை பற்றி பேசிக்கொள்வது ரொம்ப நல்லது. முதல் ஒரு வருஷம் பழகிறப்ப, அதான் ஹனிமூன் டைம், முகம் 30 நாள், ஆசை 60 நாள், உலக மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது ஒரு வருஷத்துக்கு யுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு. அப்போ 1 இயர் நல்லா வாழ போகிறது வாழ்க்கை தான், அப்போ பிறகு வாழ போகிற வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்குது, அது ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும். குழந்தை பிறக்கிறது சில பேர் இப்போ தள்ளி போடலாம், இல்லை வேணும், எத்தனை குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் பற்றி முதல்லையே, ஆ நாங்கள் இன்னும் பொண்ணு மாப்பிளையே பார்க்கல, அதுக்குள்ளே குழந்தை பிறக்கிறத பற்றி பேசணுமா, இது எப்படி இங்கே ஒத்து வரும், இல்லை சாத்திய கூறுகள் இல்லைன்னு சொன்னால் அது வெள்ள காரியம். நான் சொன்னேன்ல, ஒரே நாளில் 10 நிமிஷத்தில் முடிவு பண்ணுறதில்ல, இதெல்லாம் பிற்காலத்தில் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் மேலே ரெண்டு பேரும் கை கோத்து ஜோம் பண்ணும்போது கர்த்தர் வராரான்னு பாருங்கள். நம்ம ஜெபிப்போமா? சர்வபூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற அன்பு தகப்பனே, எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஏற்ற துணை கிடைக்க வேண்டும், பொருத்தமான துணையாக இருக்க வேண்டும், என் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கணும், நான் கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் கர்த்தர் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் கைகூடி வரப்பண்ணும்படியாக சுபிக்கிறேன். தேவாவியானவரே, நீர் தகப்பன், நீர் மேய்ப்பன், நீர் குடும்பங்களை கட்டுகிறவர், பரலோக குடும்பத்திற்கும் பூலோக குடும்பத்திற்கும் முழு நாமக்காரனராகிய நீர் இவர்களுக்கு அற்புதங்களை செய்யும். நீர் இப்படி செய்கிறதற்காய் நன்றி. ஆவியானவரும் அவர்களுடைய அறிவும் வாழ்க்கையில் நல்ல வழிநடத்துதலை தரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம், உங்கள் பிதாக்களின் தேவன் தாம் சொல்லியபடியே உங்களை இன்னும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே, கொஞ்சம் அதிகமாக கேட்டது மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் கவனமாக கேட்டதுக்காக நான் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் வடிவமைத்து கொடுப்பார். நம்ம கர்த்தர் அழகாக வடிவமைக்கிறவர், இஸ் அ குட் டிசைனர். இந்த ஒளிநாடாவை தேவையான நிறைய பேர் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுறதில்ல, வாட்ஸ்அப்பில் எந்த தகவலாக இருந்தாலும் அனுப்புங்க. நிறைய வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு ஏற்ற சமயத்தில் எங்கிட்ட சரியான ஆள் காரியங்கள் எல்லாம் ரொம்ப கம்மியான வசதியாக இருக்குது, சரியான நேரத்தில் தொடர்பு கொள்வோம். ஆனால் தொடர்பு கொள்ளாமல் இருக்கவே மாட்டோம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் சந்தேகங்களை எங்களை கேளுங்க. இந்த நல்ல ஒரு காணொலியை அநேகருக்கு அனுப்பி நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பங்கள் அமைய உதவி செய்யுங்க. கர்த்தர் ஊழியங்களை ஆஸ்வதிப்பாராக, ஆமேன். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்த கிரியைகளை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் கிறிஸ்துவின் அன்பில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கவே வேண்டாம். இந்த தேவ செய்திகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஊழியமாக அது இருக்கும், மற்றவர்களையும் ஆசீர்வாதத்துக்குள் நடத்த முடியும். அவசர ஜப உதவிகளுக்கும் அன்றாட ஐக்கியத்திற்கும் வாட்ஸ்அப் என்னும் இமெயிலையும் நீங்கள் மறவாமல் எழுதி கொள்ளுங்கள், தொடர்பில் இருங்கள். இந்த உலகம் தருகிற சமாதானம் மட்டுமல்ல, என் சமாதானத்தையே தருகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை நிறைவாய் தாங்குவதாக. ஷாலோம்.